வணக்கம் திரு களஞ்சியம் அவர்களே வணக்கம் தம்பி சமீபமாக பாஜகவோட மாநில செயலாளரான கே டி ராகவன் அவர்கள் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணை தவறான உணவுக்கு வற்புறுத்தியதாக சொல்லி பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சில ஆதாரத்தோடு சில காட்சிகளை வந்து வெளியிட்டிருக்காரு இதை பற்றி உங்கள் பார்வை என்ன இது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் இப்போ சமீபத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக சிடி ரவி அவர்கள் ஒரு ஒரு கூட்டத்தை வந்து நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருப்பவர்கள் கட்சிக்குள் வருகிற பெண்களை அழைத்து கொண்டு கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்ஸ்லாம் வந்து தவறுதலாக நடந்து கொள்கிறார்கள் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சிடி ரவி அவர்கள் முன்வைத்ததாகவும் தினமலர் பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தினமலர் பத்திரிகை என்பது ஒரு பார்ப்பன பத்திரிகை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான பத்திரிகை அந்த செய்திக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அது பிழையான செய்தி என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடுத்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு செய்தி அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்குள் வருகிற பெண்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது பொறுப்பாளர்களாக முக்கிய நேர்மையாளர்களாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருந்திருக்கு சரி இப்போ இந்த கேடி ராகவன் என்கிற கேடி ராகவன் இப்படியான ஒரு காரியத்தை வந்து செய்கிறத கட்சிக்குள் வருகிற பெண் பொறுப்பாளர்களை உங்களுக்கு உயர் பதவி வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிலைக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் என்னோடு நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துகிற இந்த கேடி ராகவனுடைய அந்த செயலை படம் பிடித்து காணொளி காட்சியாக பொதுத்தளத்தில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சங்கி அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருந்த மதன் ரவிச்சந்திரன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் அப்போது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பாலியல் சல்ஜா கட்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லுகிற போது நமக்கெல்லாம் வந்து என்ன இப்படி ஒரு கட்சியை போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு பொதுத்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த 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 மாதிரி சொல்வதற்கு மிகவும் பொருத்தமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி கே ராகவன் ஒரு பெரிய ஞானி போல தொலைக்காட்சி நிகழ்வுகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பெரிய ஒரு இன்டலெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாத பிரதிவாதங்களை வைக்கிறது அந்த நெறியாளர்களை மிரட்டுறது வில்சன் நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர்களை வந்து மிரட்டுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராகவன் இன்னைக்கு எங்கே கொண்டு போய் உங்கள் மூஞ்சி வச்சுருக்க நான் கேட்குறேன் ராகவன் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க உங்கள் குழந்தைகள் முகத்தில் நீங்கள் எப்படி முழிப்பீங்கன்னு நான் கேட்குறேன் கேட்டி ராகவன் செய்திருக்கக்கூடிய இந்த செயல் அவரோடு மட்டும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை கேட்டி ராகவனை கட்சியை விட்டு நீக்கியாச்சு அல்லது அவர் ராஜினாமா கொடுத்துட்டு போயிட்டாரு ரைட்டு மதன் ரவிச்சந்திரன் சொல்லுகிறார் இன்னும் பதினைஞ்சு பேரோட வீடியோ எங்களுக்கு இருக்குன்னு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதினைந்து பொறுப்பாளர்கள் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட வீடி காணொளி காட்சிகள் என்னிடம் இருக்கிறது நான் ஒன்று ஒன்றா வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி பெண்களை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்கிறதா அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து பார்வை மற்றவர்களுக்கு என்னவாக இருக்கும் இன்னைக்கு உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து இவர்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பொறுப்புக்கு வந்தார்களோ என்கிற ஒரு சைக்காலஜிக்கல் தாட் ப்ராசஸை இது டி ராகவனுடைய இந்த செயல் உருவாக்குமா உருவாக்காதா யோசிச்சு பாருங்க ரைட்டு இதில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப பெரும் வியக்கியானங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவருடைய சொந்த பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு கட்சிக்கு பொது சேவை செய்வதற்கு வருகிற பெண்களை மயக்கி அல்லது அவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது சொந்த விஷயமா நான் கேட்குறேன் ராகவன் அவர் தனியாக அவர் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை படம் பிடிச்சு இங்கே ரவிச்சந்திரன் வந்து காட்டியிருந்தால் ரவிச்சந்திரன் இந்நேரம் வந்து கடுமையாக வந்து கண்டனத்துக்கு உள்ளாயிருப்பார் தாறு மாறாக அவர் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பார் அதுதான் வந்து ஒரு தனி மனிதனுடைய செயல் ஆனால் பொதுத்தளத்துக்கு வேலை செய்ய வருகிற பெண்களை இது போன்று தவறாக பிழையாக பயன்படுத்துவது அயோக்கியத்தனம் ஈனத்தனம் இது தொடர்ச்சியாக எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில்தான் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கேடி ராகவன் என்பவர் ஒரு மிஸ்டர் கிளீன்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு அம்மையார் நாட்டினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட ஒட்டிக்கிட்டு தன்னுடைய செல்வாக்கை கட்சியில் வந்து வளர்த்துக்கிட்டு கட்சிக்கு வருகிற பெண்களை எல்லாம் தொடர்ச்சியாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அப்படிங்கிற பின்பம் இருக்குது பார்த்திங்களா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி பெண்கள் ஒருபோதும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு அதான் வந்து உண்மை பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிற பெண்கள் இன்றைக்கு யாரெல்லாம் பயணிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அம்மையார் மதிப்புக்குரிய தெலுங்கானாவினுடைய கவர்னராக இருக்கிற அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த அந்த கட்சியில் வந்து பயணித்தாங்க இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அந்த கட்சியில் முதன்மையான ஒரு பொறுப்பில் இருக்காங்க புதுசாக கட்சியில் சேர்ந்த அம்மையார் குஷ்பு அவர்கள் அந்த கட்சியில் வந்து இருக்காங்க காயத்ரி ரகுராம் அந்த கட்சியில் வந்து இருக்காங்க கௌதமி அவர்கள் அந்த கட்சியின் ஆதரவாளராக அந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்காங்க இது போன்று பல்வேறு அமைப்பை சேர்ந்த பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் வந்து இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி நம்ம வந்து என்ன நினைக்கிறது யோசிங்க அவர்கள் குறித்து நாம் என்ன சிந்திப்பது அதனால் இந்த மாதிரியான ஈனச் செயல்களை செய்பவர்கள் இன்னும் பதினைஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் அறிவித்திருப்பது பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது பெண்கள் குறித்த தவறான கருத்தை தவறான அபிப்பிராயத்தை ஆர்எஸ்எஸ் வந்து அதில் பயிற்சி பெற்றவர்களுக்கு ஏற்படுத்துது நீங்கள் பார்த்தீங்கன்னா கே டி ராகவன்லாம் சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸில் பயின்று வந்தவர் மேகாலயாவுடைய கவர்னராக இருந்த சண்முகநாதன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கவர்னராக இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டு கவர்னர் பதவியிலிருந்து துரட்டி துரத்தி விடப்பட்டார் நம்முடைய மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்த காலகட்டத்தில் அவர் மீது எவ்வளவு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு அப்போ இருந்து பயிற்சி பெற்று வருகிறவர்கள் எல்லாம் பெண்களை போகப் பொருளாக பார்க்கிற பெண்ணா இருந்துச்சுன்னா தனக்கு என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல இளம் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு த ஒரு தடவையாவது அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்ற மனநிலையை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதுலேயும் குறிப்பாக பூநூல் போட்ட பார்ப்பனர்கள் பெண்களை போக பொருளாகத்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பார்ப்பனர்கள் மீது சுமத்தப்படுகிற பாலியல் குற்றச்சாட்டுகள் நமக்கு நிறுவனம் செய்கிறது இப்போ யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கு இருக்க வேண்டியிருக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குன்னா கோவிலுக்குள்ள நின்றுக்கிட்டு நாங்க தான் மணி ஆட்டணும் நாங்க தான் அர்ச்சனை செய்யணும்னு சொல்லுகிற பூணூல் போட்ட பார்ப்பனர்களிடம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன பார்ப்பனர்களுக்கு அது கோவிலா இருக்கா முன்னாடி இருக்கிறது சாமியா அப்படிங்கிறத பற்றின கவலை எல்லாம் கிடையாது ராகவன் என்ன பண்றாரு கால் ரெண்டையும் விரிச்சுக்கிட்டு தனக்கு முன்னாடி வந்து மிக முக்கியமான சுவாமி படங்கள்லாம் இருக்கு அதில் இன்னைக்கு ஒரு தம்பி வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய படங்களெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறாரு அதில் பாரத மாதாவோட படமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை சுவாமி படங்கள் தன்னை பார்த்து கொண்டு இருக்கிற போது சிலைகள் சிலைகளெல்லாம் தன்னை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவற்றை நோக்கி காலை வீட்டை நீட்டிக்கிட்டு ஒருத்தன் செய்யக்கூடாத வேலையை ஒருத்தன் செய்கிறான் அவன் பூநூல் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் கருவறையில் வச்சு தேவநாதன் ஒரு பாப்பா பூணூல் போட்டவன் உள்ள வச்சு பொம்பளையை வந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா யாரிடம் மக்கள் வந்து அந்த பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இது போன்ற பூணூல் போட்ட பார்ப்பனர்களிடம் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு ஒரு புத்தியை வந்து கொடுத்துருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த குற்றச்சாட்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா வரும் ஆனால் கர்நாடகாவில் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே புளூ ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் குஜராத்திலையும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவர் இயக்கங்கள் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்று வந்தவர்கள் செக்ஸ் அடிமைகளாகவும் செக்ஸ் வக்கர புத்தி கொண்டவர்களாகவும் செக்ஸ் வன்மம் கொண்ட மிருகங்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் பெண் அப்படிங்கிறவ உணர்வதற்கான ஒரு கருவி அப்படின்னு மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க அவள் ரத்தமும் சதையும் உள்ள அறிவும் ஆற்றலும் உள்ள ஒரு மனுஷி அப்படிங்கிறத ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியுது தம்பி ஒரு சிலர் கே ராகவன் அவர்களை கட்சியிலிருந்து ஓரம் தான் அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இது அப்படின்னு பேசுகிறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது வந்து நூற்றுக்கு ஐயாயிரம் சதவீதம் ஒரு உண்மை இருக்கு அது எப்ப அந்த உண்மை வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் ரெண்டாவதாக மதன் ரவிச்சந்திரன் மீது அண்ணாமலை குற்றம் சுமத்தியவுடன் அவர் வந்து அண்ணாமலைக்கும் தனக்கும் நடந்த அந்த உரையாடலை ஆடியோவாக அதாவது குரல் பதிவாக வெளியிட்டிருக்கார் அந்த குரல் பதிவை கேட்ட பிறகு அண்ணாமலை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே திட்டம் போட்டிருக்காரு மதன் ரவிச்சந்திரனை ஒரு கருவியாக வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வந்து நமக்கு தெரியுது இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் அண்ணாமலை அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அண்ணாமலை ஒரு கிரிமினல் போல மிக நேர்த்தியாக சரியாக இதை செஞ்சுருக்கார் உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் உளவுத்துறையினர் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் காவல்துறையினர் தான் இந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி எதிரியை வீழ்த்துவார்கள் அவர்களுக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு பார்த்து உண்மையை அறிந்து கொள்வதற்காக இந்த ஹனி ட்ராப் என்கிற இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எதிரியை வீழ்த்தி உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் திரு அண்ணாமலை வந்து ஒரு காவல்துறையில் பணி செய்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஹனி ட்ராப் டெக்னிக் பற்றி நல்ல தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஆகவே என்ன நம்ம வந்து ஒரு முன்முடிவுக்கு வரவேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதன் ரவிச்சந்திரனை முன் வச்சுக்கிட்டு தனக்கு எதிராக வேலை செய்கிற தன் தான் வந்து தலைவராக வந்ததை விரும்பாத அதிமேதாவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கேட்டி ராகவனை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹனி ட்ராப்பை அவர் வந்து திட்டமிட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு கமலாலயாவில் ஒரு நேர்காணல் கொடுக்கறதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அழைச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க ஆனால் கே டி ராகவன் வரலை அவரை திரும்ப திரும்ப போய் கூப்பிட்றாங்க அவருக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை என்ன காரணம் தமிழகத்தினுடைய அடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கே டி ராகவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மதிப்புக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்து அதாவது தேசிய தலைமை என்ன முடிவு எடுத்துச்சுன்னு தெரியல எந்த அரசியல் அனுபவமும் இல்லாத ஒரு காவல்துறை அதிகாரியாக பயன் செயல்பட்டார் அப்படிங்கிறத மட்டுமே முன் வச்சு அண்ணாமலை அவர்களிடம் தலைமை பொறுப்பை கொடுத்துட்டாங்க இது கேட்டி ராகவனுக்கு தாங்க முடியல அப்போது அப்போ இந்த செயல்பாடு வந்து தெல்ல தெளிவாக தெரிகிற போது ஒன்றை அவனை கட்சியை விட்டு தூக்கணும் அவனுக்கு பாடம் புகட்டணும் இப்படி ரெண்டு மூணு விஷயங்களில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமாக செயல்பட்டு இருக்கிறார் ஒரு ஹனி ட்ராப் வச்சு அதில் கேட்டி ராகவனை வீழ்த்தியிருக்கிறார் இப்போ என்ன இதில் கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் அவர் மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பேரும் வீழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றுவதற்காக அல்லது தனக்கு எதிராக செயல்படுகிறவர்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் மதன் ரவிச்சந்திரன் அவர்களை வைத்து இப்படி ஒரு செயல்திட்டத்தை தீட்டி இருக்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கு வரவேண்டியது இருக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மதன் ரவிச்சந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்த உரையாடல்களை கேட்கிற போது அண்ணாமலை எவ்வளவு மோசமான ஒரு கிரிமினல் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது மதன் ரவிச்சந்திரன் முதல்ல வெளியிட்ட காணொலியில் அண்ணாமலை அவர்களை வந்து பாராட்டியும் அவருக்கு ஆதரவும் பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் இப்போது இப்போ போட்டிருக்க இன்னொரு காணொலி இல்லை அண்ணாமலை அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து அவர் குற்றம் சாட்டிய காணொலியை பதிவு பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ரெண்டு பேருமே வந்து கூட்டு கலவாணிகள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வோம் அந்த காரியத்தின் மூலமாக உங்களுடைய எதிரியாக இருக்கிற கேடி ராகவனை அரசியலிலிருந்து ஒட்டு மொத்தமாக அகற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க ஆனால் இதில் அண்ணாமலை ஒரு காட்டி கொடுத்தல் வேலையை செய்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் என்னை வந்து பார்த்ததாகவும் அதில் வந்து உண்மை இருக்குங்க ஆனால் பார்த்து அந்த வீடியோவை எனக்கு காட்டலைங்க நான் வீடியோவை கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் தன தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு மதன் ரவிச்சந்திரனுக்கு பின்புலத்தில் வேறு யாரும் இருக்கிறாங்களோ மதன் ரவிச்சந்திரன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறாரோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பி ஒரு சாதாரணமாக ஒரு நாலு வரையில் முடிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு மூணு பக்க கட்டுரை மாதிரி எழுதி தன்னை தானே அந்த டிராப்புக்குள்ள போய் விழுந்துகிட்டார் இப்ப மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட அந்த காணொலியை பார்த்தவர்களுக்கு என்ன கோபம் இவ்வளவு நேர்மையான கூப்பிட்டு அந்த கொடுங்க நான் நடவடிக்கை எடுத்து எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு ஆனால் காணொலியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்காம அவருடைய அனுமதியோட தான் நான் வெளியிடுறேன்னு மதன் ரவிச்சந்திரன் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த போது மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலையின் முகத்தை கிழிக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் ஏற்படுகிறது அண்ணாமலை இப்போ கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு மாநில பொதுச் செயலாளர் ஈனத்தனமான ஒரு செயல் செய்கிறாரு அப்படிங்கிறத காணொலியாக பதிவு செஞ்சு அந்த கட்சியினுடைய தலைமைக்கே கொண்டு போய் காட்டியிருக்கான் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நகைச்சுவை அந்த கட்சியினுடைய தலைவர் அதை பார்த்துட்டு சரிய வசமா மாட்டனா இவனை வச்சு செஞ்சிடலாம் நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க நான் பின்புலமா இருக்கேன் நீ வெளியிடுங்க அப்புறம் பாத்துக்குவோம் இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு பொதுக்குழுவை எல்லாம் கூப்பிட்டு இதை கட்சி மேலிடத்துக்கு டெல்லிக்கு கொண்டு போய் அங்க அங்க விசாரணை குழு வச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து டைலூட் ஆயிரும் இதை உடனடியாக அம்பலப்படுத்தணும் அம்பலப்படுத்தி முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி வாய் கிளிய பேசிட்டு ஆடியோ வந்து அதாவது அந்த காணொளி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வெளியிட்டவனை குற்றவாளியாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை செஞ்சது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் அதனால தான் இந்த அண்ணாமலையே முத நாள் எனக்கு அனுமதி கொடுத்தார் அவர் அனுமதியோடு தான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவரை மரியாதையாக பேசின மதன் ரவிச்சந்திரன் நீ இவ்வளவு பெரிய கிரிமினலா என்னை தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளையையும் கிள்ளி விடுவியா நீ அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை கிழித்து தாறு விட்டுருக்கார் இப்போ அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு எதிரியாக இன்றைக்கு வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து அவசியம் தேவை அந்த அடிப்படையில் தான் மதன் வந்து செய்திருக்கிறார் என்பது என் கருத்து குஷ்பு மற்றும் காயத்ரி அவர்கள்லாம் வரும்போது நான் கதவை திறந்து வைத்து தான் பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசின ஆடியோ பதிவு வந்து ஒன்னு வெளியாகி இருக்கு தங்களுடைய கட்சியில இருக்கிற பெண்களை வந்து அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தவறாக இருக்காரா அதான் சொல்றேன் யோகி வர்றான் செம்படுத்து உள்ளவை அப்படின்னு அந்த மாதிரி மனசில் அழுக்கு இருக்கிறவன் தான் இப்படி எல்லாம் சிந்திப்பான் அண்ணாமலைக்கு வக்கர புத்தி இருக்கு அந்த வக்கர புத்தி தான் கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னை சந்திக்க வருகிற போது மற்றவர்கள் தவறாக எண்ணி விடுவார்கள் அப்படின்னு அவருக்கு வந்து நினைக்க தோணி இருக்கு அல்லது இன்னொன்னு இருக்கும் என்னன்னா அந்த மாதிரி ஒரு பூட்டிய அலுவலகத்துக்குள்ள ஏதாவது தவறான விடயங்கள் நடந்திருக்குங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை அந்த மாதிரி ஒரு தவறான செயல்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுனால தன் மீதும் அப்படியான குற்றச்சாட்டு வந்துவிடும் என்கிற அச்சம் அவருக்கு இருக்கலாம் அப்ப இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அண்ணாமலையினுடைய பொறுப்பு கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மையாக பயணிக்கிற பெண்கள் காயத்ரி ரகுராம் குஷ்பு போன்றவர்கள் இவங்க தன்னை பார்க்க வருகிற போது நான் கதவை திறந்து வச்சுக்குவேன் அப்படிங்கிறதோ அல்லது அந்த கதவை வந்து வெளியில இருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிகிறது மாதிரி நான் ஒரு கண்ணாடி கதவாக மாற்றி விட்டேன் நான் கட்சியில் பொறுப்புக்கு வந்த உடனே செஞ்ச முதல் வேலை அந்த கதவை மாற்றினது தான் அப்படின்னு சொல்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சியை இழிவு செய்கிற ஒரு விதமாக இருக்குது இதை விட கேவலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களை முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை இழிவு செய்ய எவனாலையும் முடியாது கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை பெண்களை சந்திக்கிற போது பூட்டிய கதவுக்குள் சந்தித்தால் தவறு செய்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் யோசிச்சு பாருங்க அப்போ இது வந்து எவ்வளவு ஒரு இழிவான ஒரு சிந்தனை இந்த சிந்தனைக்கு எந்த கட்சியில் இருக்கிற எந்த தலைமைக்காவது இது வந்து உருவாகியிருக்கா யோசிச்சு பாருங்க இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப போராடி 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 அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த கட்சிக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினாங்க இந்த கட்சியை ஒரு படி மேலே தூக்குறதுக்கு முயற்சி செய்து வச்சுட்டு போனாங்க அவருக்கு அடுத்து வந்த எல் முருகன் அவர்கள் அதை அப்படியே குழி தோண்டு போட்டு புதைச்சி ஊரில் உள்ள பொறுக்கி ரவுடி அயோக்கியம் எல்லாரையும் கொண்டாந்து அந்த கட்சியில் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாவே குற்றவாளிகளின் புகலிடம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்காருனா பா பாரதிய ஜனதா கட்சி என்பது பாலியல் ஜனதா கட்சி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாலியல் வக்ரம் மனசுக்குள்ள இருக்கு பெண்களை போக பொருளாக பார்க்கிற ஈனத்தனமான புத்தி கொண்டவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை இன்னைக்கு யார் ஏற்படுத்தியிருக்காங்க மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுகிற பாடம் சொல்லுகிற கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இருக்கிற இந்த அலுவல அறை முழுக்க முழுக்க கண்ணாடி ஆக்கிட்டேனும் இதுக்கு முன்னாடி இந்த அறையில் என்ன நடந்துச்சு அது யாருக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பொடி வச்சு சொல்கிற மாதிரி இருக்கு அவர் எதை குறிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அந்த அறையில் என்ன தான் நடந்திருக்கும் இல்லை உண்மை அதுதான் என்னென்னா ஒரு ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றவர் அந்த கட்சியின் மீது அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி பொறுப்பில் இருந்தவர்கள் மீது சந்தேகப்படுறாரு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இந்த அறைக்குள் வருகிற பெண்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் ஒரு அரச புரசலாக அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு பொடி வச்சு பேசுகிறார் நான் என்னுடைய அறையை வந்து கண்ணாடி அறையாக மாற்றிவிட்டேன் இதுக்குள்ளே என்ன நடக்குது யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த பூட்டிய அறைக்குள்ள உள்ளே செல்லுகிற பெண்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து அவர் வந்து சொல்றார் இதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருந்தவர்களை இழிவு செய்வதற்கு யாராலையும் முடியாது அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி வந்து கட்சியாக நான் கேட்குறேன் இல்லை பாலியல் மடமாக யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்து பெண்கள் தைரியமாக வர முடியுமா இன்னைக்கு பெண்கள் அரசியல் தளத்துக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பெண்கள் தைரியமாக வந்து இன்னைக்கு வந்து களமாடி இருக்கிறார்கள் தேர்தல் களத்தில் ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண் பிள்ளைகளை அரசியலுக்கு வரவழைத்து அறிவூற்றி அவர்களுடைய ஆற்றலை பெருக்கி இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருப்பவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் செந்தமலன் சீமான் மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி பார்க்க பெண்கள் தவறாக பயன்படுத்தி விட்டாருன்னு தலைவரே சொல்லுகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த இந்த பேச்சு நமக்கு வந்து உணர்த்துது ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி ஒருபோதும் பெண்கள் செல்ல மாட்டார்கள் செல்ல கூடாது தான் அண்ணாமலை அவர்கள் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்துறார் இந்த விஷயத்தை பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியே கொண்டு வந்ததற்கு அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட வாய்ப்பு இருக்கா அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா வந்து 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 அவங்க செய்வாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது அதனுடைய அடிப்படை குணம் ஒன்று இருக்குது அதுக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு பெண்ணு கழிவரதன் அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் அந்த பெண்ணை வந்து தொடர்ச்சியாக ரெண்டு வருடங்களுக்கு மேலே பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கிறார் அந்த அந்த இருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அவர் ஆட்டையை போட்டிருக்கார் இப்போ அந்த பெண்ணு கதறி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த எள் முருகன்ட்ட போய் முறையிடுறாங்க ஆனால் எல் முருகன் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுங்களா முறையிட்ட அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டார் யார் மேல குற்றம் சொல்றாங்களோ குற்றவாளியை தண்டிக்கல குற்றம் சொன்னவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் அந்த அம்மா வந்து மீடியாவில எல்லாம் கதறி அழுது கண்ணீர் வெடிச்சுட்டு கிடந்தாங்க காரக்குடியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்த தொகையை முறையாக செலவு செய்யவில்லை யாரு மதிப்புக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் முறையாக வந்து செலவு செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் குற்றச்சாட்டை கட்சியில் முன்வைக்கிறாங்க உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு அப்படின்னா யாரெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அவர்களை கட்சியை விட்டு நீக்கிடுச்சு இந்த ஈனத்தனம் எந்த கட்சியில நடக்குமா நீங்க அதே மாதிரி தான் இப்ப மதன் ரவிச்சந்திரன் கே டி ராகவன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கார் கேடி ராகவன் என்ன சொல்றாரு இது வந்து தொழில்நுட்ப விஷயம் இது வந்து என்னை வந்து என்னை வந்து மாஃபிங் பண்ணியிருக்காங்க என்னை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற துணியில அவர் வந்து பேசுறாரு இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கார்ல அவரை தண்டிக்க மாட்டாங்க குற்றம் தான் தண்டிப்பாங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க தினமர பத்திரிகையிலேருந்து அவன் வேலையை புடுங்கியிருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம மதிப்பு இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை பண்பு அப்போ அடுத்தது என்ன செய்வாங்கன்னா சட்டத்தை பயன்படுத்தி இவனை எப்படி வந்து கைது செய்யலாம் இவன் வாழ்க்கையை எப்படி முடக்கலாம் எப்படி அவனை வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டிருக்கார் பாரதிய ஜனதா ஜனதா கட்சியை எதிர்த்தார் என்பதற்காக கோவிந்த் பன்சாரே கொல்லப்பட்டிருக்கார் கல்பரிக்கி கொல்லப்பட்டிருக்கார் அடுத்தது தமிழ்நாட்டில் மதிப்ப்கூடிய மதனவர்களும் கொல்லப்படலாம் தண்டனை என்பது அவங்கள மரணம் மரணம்தான் தண்டனை அப்போது இதில் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் யோக்கியர் கே டி ராகவனை பார்த்து நாங்கள் கேட்குறோம் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒன்று நீங்கள் வெளியிடணும் அது என்னென்னா எண்ணத்துக்காக நீங்கள் உட்காந்து உதட்டை கடிச்சிக்கங்க எண்ணத்துக்காக நீங்கள் உட்காந்து மார்பா திரும்ப திரும்ப மார்பா காட்ட சொல்லி கை சைகை செஞ்சீங்களே அந்த வீடியோ என்ன ஒரிஜினல் வீடியோ அதை காட்டுங்க அந்த ஒரிஜினல் வீடியோவை தானே கொண்டு வந்து இங்கே தப்பாக என்ன மா மா மாஃபையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க அப்போ அந்த ஒரிஜினல் வீடியோ எண்ணத்துக்கு நீ ஒதட்டை கடிச்ச சொல்கிறா சொல்லு எதுக்காக நீ கை இப்படி காட்டின அந்த ஒரிஜினல் வீடியோ சொல்ற என்னுடைய நான் வேற ஒரு செய்கைக்காக செஞ்ச இந்த செயலை இப்படி ஒரு தப்பான செயலோடு பொருத்தி என் மேல குற்றம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ யோக்கிய நீ நேர்மையாளன் நீ உண்மையாளன் நீ அறம் தவறி இந்த அகவையில் கடவுள் படங்களுக்கு முன்னாடி உக்காந்துகிட்டு செய்யக்கூடாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கிய நாயினி தொழில்நுட்ப விஷயங்கள் செஞ்சுட்டாங்களா நான் கேட்குறேன் அதனால இந்த மதன் ரவிச்சந்திரனை கேட்டி ராகவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தண்டிப்பார்கள் அதுதான் உண்மை நீ வேணா பொறுத்திருந்து பாருங்க அந்த தம்பி ரொம்ப நாளைக்கெல்லாம் தப்பிக்க முடியாது இந்த பதினஞ்சு ஆடியோன்னு காணொலி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே அதுவே அவன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி வந்து உண்மையாகவே இருக்குது கேட்டி ராகவன் நான் கேட்குறேன் ஆகம விதி அப்படின்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் கொந்தளிச்சு எழுந்தீங்க ஐயா மதிப்புக்குரிய சுப்பிரமணிய சுவாமி அவர்களை எங்கே போயிட்டீங்க நீங்கள் வந்து இதுக்கும் கொந்தளிங்களேன் மது வந்தி எங்கே உட்காந்து வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க வந்து இதுக்கும் கொந்தளித்து பேசுங்களேன் பார்ப்போம் மதிப்புக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்கள் மனு தர்மத்தில் பெண்கள் குறித்து பிழையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் அது அவருடைய சொந்த கருத்து இல்லை அறிவு இருக்கிறவன் சிந்திக்கிற திறன் இருக்கிறவன் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை கூர்ந்து கவனி திருமாவளவன் சொல்றார் நான் ஒரு புத்தகம் படித்தேன் அந்த புத்தகத்துக்கு பேர் மனு தர்மம் அந்த புத்தகத்தில் பெண்கள் குறித்து இழிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இது திருமாவளவன் ராஜா போன்றவர்கள் காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் திருமாவளவன் பெண்களை இழிவு செய்து விட்டார் நீங்க அறிவில் புத்தகத்தில் சொன்னா அவன் சொந்த கருத்து கிடையாது தான் மதிப்புக்குரிய எச் ராஜா நீங்க அறிவாளி நம்பிட்டு மிகப்பெரிய முட்டால் எப்ப தெரியுமா வைரமுத்து ஒரு புத் ஒரு புத்தகத்தை படிக்கிறான் அதில் ஆண்டாள் குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கொட்டேஷன் சொல்கிறான் எந்த புத்தகத்தில் யார் சொல்லியிருக்காங்கிறதையும் அவன் சொல்கிறான் இதை ஹெச் ராஜா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வைரமுத்தின் ஸ்டேட்மெண்ட்டுன்னு தப்பாக பரப்பி விட்டான் அப்ப இவர்களுடைய அறிவு திறனை எங்க போய் என்னன்னு சொல்லுவீங்க இதை எவனாவது கேள்வி கேட்டானா டேய் அது அவனடா சொன்னான் அவன் இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொன்னான்டா அது என்ன தப்பு அவன் தப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நாதி கிடையாது முட்டாள் ஹெச் ராஜா அப்படின்னா அந்த முட்டாள் சொன்னதை நம்பி அவ்வளவு பேரும் களத்துல இறங்கி நின்னீங்களே ஒளிய வைரமுத்து சொன்னானா வைரமுத்து வேற ஒருத்தன் சொன்னதை சொன்னானா அப்படிங்கிறத யாரும் ஆய்வு செய்யல அதே மாதிரி தான் திருமாவளவன் சொன்னானா திருமாவளவன் வேற ஒருத்தன் சொன்னதை சொன்னானா அப்படின்னு யாரும் ஆய்வு செய்யலை உடனே முட்டாள்தனமாக சண்டைக்கு இறங்கி நிக்கிறீங்க அப்படி சண்டைக்கு இறங்கி நின்னவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்ப கேட்டீராக அவனே செய்யறான் இன்னொருத்தன் செஞ்சான்னு சொல்லல அவனே செய்யறான் அவனே ஒரு பெண்ணை தப்பா செய்ய சொல்றான் அவனே உட்காந்து ஆகவ மிதிப்படி பூஜை அறையில் உட்காந்து கால்களை விரித்து கொண்டு செய்யக்கூடாதத அவனே செய்யறான் இதுக்கு ஏண்டா வந்து நொட்ட ஒருத்தம் கூட பூனூல் போட்ட பாப்பா ஒருத்தன் வந்து நொட்டலையே நான் கேட்குறேன் ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் சோடா பாட்டில் விடுவேன் அவர் வந்துட வேண்டியதானே வந்து கேட்க வேண்டியதானே எங்க போயிருக்க நீ நீ எங்க உட்கார்ந்து நொட்டிட்டு இருக்க நான் கேட்குறேன் வந்து உட்காந்து முட்டு கொடுத்தவர்கள் எல்லாம் எங்கிறேன் மதுவந்தியினுடைய பிஎஸ்பிபி பள்ளிக்கூடத்தில் ராஜகோபால் அப்படிங்கிற ஒரு ஆடு பெண்களை நடத்தினார் அப்படின்னு சொன்ன போது கூட கொந்தளிச்சு எழுந்து வந்த பூநூல் பாற்றிகள் எங்க போனீங்க கேட்க யோசிங்க வந்து சிவசங்கர பாபா அப்படின்னு ஒருத்தன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை சீரழித்து சின்னாபடுத்தினான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது ராகவன் வந்து சொல்லியிருக்கார் சண்முகநாதன் சண்முகராஜன் நடிகர்கிட்ட அதெல்லாம் ரொம்ப பத்திரமாக இருக்கார் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதே ராகவன் மேலே நீங்கள் ராகவனை பார்த்தோன்னே ஒரு சாஃப்ட் ஒரு சாஃப்டான மூஞ்சி ஒரு பெரிய இன்டலெக்சுவல் அவர் வந்து மிஸ்டர் கிளீன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கல்ல மிக மோசமான பொறுக்கி ரவுடி சண்முகனா அந்த சண்முகராஜன் வந்து சொல்கிறார் இந்த 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 காணொளி வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறார் ஆயிரம் கோடி ரூபா சொத்து மதிப்பு எது இந்த சிவசங்கர பாபாவினுடைய சொத்து அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு பவுன்சர்ஸ் கூட அடியாள்கள் கூட உள்ள நுழைஞ்சு அங்கே இருந்த ஜானகி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா அந்த அறக்கட்டளினுடைய தலைவியா இருந்தவங்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு தன்னுடைய மனைவி பேரில் அதை மாற்றுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இங்க ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க கவனிக்கணும் பொறுக்கைகளும் ரவுடிகளும் அயோக்கியர்களும் கொலை குற்றம் புரிந்தவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களே தான் அப்படிங்கிறத இங்க வந்து நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது ஆகவே ராகவன் வந்து இன்னைக்கு ஒரு குற்றம் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இது தண்டனைக்குரிய குற்றமாக தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு உயரிய பாதுகாப்பை நீங்கள் அரசியல் தளத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கே டி ராகவன் தண்டிக்கப்பட வேண்டும் மதன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வெண்பா கீதன் அவர்களுக்கும் பாஜக ஒரு முக்கிய பொறுப்புகள் தரதா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு இதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க இல்ல தான் நான் சொல்றேன் அண்ணாமலை ஒரு ஹீரோன்னு எல்லாரும் நினைச்சோம் அந்த ஆள் வந்து ஒரு பெரிய ஜீரோ அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா இருக்கு எப்படித்தான் இவரெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா வேலை செஞ்சாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல ஒரு பத்திரிகைக்காரன் இன்னொருத்தனை ட்ராப் பண்ணி காணொலியை கொண்டாந்து காட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இவன் நம்ம பேசுறதையும் இவன் ரெக்கார்ட் பண்ணுவாங்கிற ஒரு சாதாரண பொது புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு ஆளை அண்ணாமலையை பார்க்குற போது பாவமாக இருக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப கவலையாகவும் பாவமாக இருக்குது ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டாந்து வைக்கிறான் வைக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை அவன் ஆடியோவாகவும் பதிவு பண்ணுவான் வீடியோவாகவும் பதிவு பண்ணுவான் அப்படிங்கிற அடிப்படை அறிவில்லாத ஒருத்தர் எப்படி காவல்துறையில் நீ வந்து கர்நாடக சிங்கமாக எப்படி இருந்தேன்னு எனக்கு வந்து புரியல நகைச்சுவையா இருக்கு புரியுதுங்களா ஒரு காமெடி ஃபெலோவாக வந்து அண்ணாமலை இருப்பது ரொம்ப வேதனை அளிக்குது இவரை நம்பி பாரதிய ஜனதா கட்சியை கொடுத்துருக்காங்களேன்னு நினைச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மீது மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு வந்து ஏற்படுத்துது ஒருத்தன் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு குறைஞ்சபட்ச அனுபவ அறிவு வேண்டாமா நான் கேட்குறேன் எப்படி ஒரு சிக்கலை கையாள்வது அப்படின்னாவது தெரியணுமா வேண்டாமா நான் கேட்குறேன் ஒரு இளவம் தெரியாத ஒரு ஆளை கொண்டாந்து போட்டு அவன் உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கான் அந்த ரெண்டு மணி நேரமும் வீடியோ பண்ணியிருக்கான் ரெண்டு மணி நேரமும் ரெக்கார்டு பண்ணியிருக்கான் இந்த ஆள் முட்டாள் மாதிரி உட்காந்து அவன்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து உனக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்துறேன் உனக்கு வந்து இலக்கிய அணி அமைச்சு அந்த அளவில் தமிழ் பா வளர்ச்சி தலைவராக உன்னை வந்து ஆக்கிடுறேன் அப்படின்லாம் சொல்லி உளறி கொட்டிகிட்டு இருக்காரு தினமலர் பத்திரிகையை பற்றி உளறி கொட்டுறாரு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் பற்றி உளறி கொட்டுறாரு ஆக அண்ணாமலை ஒரு ஜீரோ அறிவில்லாத சமயோஜித புத்தி இல்லாத எப்படியோ ஒரு ஃபுளுக்கில் போய் அங்கே வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்துக்கிட்டு சும்மா அடித்தேன் பிடிச்சேம்னு சொல்லி ஏதோ ட்ராமா பண்ணி நான் கர்நாடக சிங்கம்னா அவரே கற்றுக்கிட்டாரா என்னன்னு தெரியல அவருடைய செயல்பாடுகள் எதுவும் அவர் ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கறது தெரியல பொது மேடைகளில் வந்து பள்ள உடப்பேன் அரசியல் செயல்பாட்டுக்கு சிறிதும் பொருத்தம் இல்லாத ஒருத்தர் அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியுது இறுதியா பாஜக மாநில செயலாளர் கே டி ராகவனோட இந்த செயல்களை திராவிட தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் சில அது அவரோட தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இது பெண்களுக்கு நடக்கும் இந்த பாலியல் அத்துமீறுகளை வந்து கடந்து போக செய்வதாக இல்லையா இதை வந்து மக்கள் எப்படி அணுகணும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட கட்சிகளும் ஒண்ணு அதை அறியாத வாயில மண்ணுன்னு இப்ப தமிழ் தேசிய தளத்தில் இருக்கவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இது எப்படி தனிப்பட்ட செயல்பாடு நான் கேட்கிறேன் ஒரு கட்சிக்குள் வரக்கூடிய பெண்களை ஏமாற்றி அந்த பெண்களை தொடர்ச்சியாக தவறா பயன்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு பதினைஞ்சு பேர் செஞ்ச அயோக்கியத்தனங்களை காணொலியாக பதிவு செய்து அதில் ஒரு காணொலியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ இது வந்து கட்சியின் சொந்த விஷயமா இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொந்த விடயமா நீங்க யோசிச்சு பாருங்க அப்போது திராவிட கட்சிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பகைத்து கொள்ள கூடாது பாரதிய ஜனதா கட்சி செய்கிற எல்லாத்துலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி வந்து பிஜேபியில் இருக்கிறவங்கலாம் வாய இருக்கானோ அதே மாதிரி திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்காங்க அவங்க வாய மூடிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல வியக்கியானம் பேசுகிறாங்க என்ன வியக்கியானம் அது வந்து ஒரு இயற்கை உணர்வுங்க அதை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒரு வழி இருக்கும் அதில் அவன் ஒரு வழியில் வந்து செய்கிறான் அதை எப்படிங்க தனிப்பட்ட முறையில் தப்பாக வந்து பேச முடியும் அப்படின்லாம் வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க ஆகம விதி குறித்து பேசிய போது கொந்தளித்தவர்கள் கடவுளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒருத்தன் இப்படி பண்ணுறானடா இது அயோக்கியத்தனம் இல்லையா கடவுளுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறதில் மட்டும் ஆகம விதி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இது வந்து ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட செயல்பாடு என்று சொல்வது வரலாற்று பிழை மிகப்பெரிய ஒரு தவறு இதை வந்து நம்ம வந்து மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக இது மாறும் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துங்க கருப்பர் கூட்டத்தில் இருந்து ஒரு தம்பி கந்தசஷ்டி கவசத்தை பிழையாக கடவுளை நிந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொந்தது கொந்தளிச்சான் ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அது தூய தமிழில் எழுதப்பட்டிருக்கு அந்த தமிழ் வார்த்தைகளைத்தான் அவர் வந்து தப்பான வார்த்தைகள்னு திட்டுறாருன்னு சொல்லி தமிழ் தேசிய தளத்தில் இருந்தவர்கள் விமர்சித்தார்கள் ஆனால் ஆரிய பார்ப்பனர்கள் சங்க பரிவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அதை மாத்தி கடவுளை கிண்டரடித்து விட்டார் கடவுளை பேசிவிட்டார் என்ன கும்மு கும் கைது செஞ்சு தூக்கி உள்ள உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி கடந்து போறீங்க அப்படின்னா இது தனி மனித பிரச்சனை அப்படிங்கிறீங்க அப்போ திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற திராவிட கழகங்களில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களில் இருக்கிறவர்களை பார்த்து நான் வந்து கேள்வி கேட்கிறேன் பொது தளத்துக்கு வருகிற பெண்களை பயன்படுத்துவது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இதுதான் உங்கள் கருத்தியலா இதுதான் உங்கள் சிந்தனையா இது வெளிப்படையா சொல்லுங்க பொது தளத்துக்கு வர்ற பொம்பளை பிள்ளைங்கள நாங்க வந்து மிஸ்யூஸ் பண்றது சரி அது தனி மனித பிரச்சனை அப்படின்னு சொல்லி அறிவிங்களை பார்ப்போம் அதனால் இது ஏற்க முடியாது இது போன்ற விடயங்களை கண்டிக்காமல் பெண்களுக்கான உரிமை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு நான் கேட்குறேன் அதனால திராவிட இயக்கங்கள் ஏன் அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆரியத்துக்கு எந்த பங்கம் ஏற்பட்டாலும் திராவிடம் முட்டுக் கொடுக்கும் அது ஒருபோதும் எதிர்த்து நிற்காது சண்டை போட்டுக் கொள்வது போல அவர்கள் நாடகம் ஆடுவார்களை ஒழிய உண்மையாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க இன்னைக்கு காலத்தில் இன்னும் உண்மையாக சண்டை போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியர்கள் தான் சண்டை போடுறோம் எல்லாரும் வந்து இப்போ நான் வந்து வீடியோ பேசுகிறேன் தொடர்ச்சியா என்ன எல்லாரும் வந்து பயமுறுத்துறாங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும் பார்த்துக்குங்க அவன் ஆர்எஸ்எஸ் காரணுங்க பிஜேபிக்காரன் எதை பற்றி யோசிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யறான் பரவாயில்ல என்னுடைய கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் என்பது பெண்களை உயர்வாக மதிக்குது என் நாங்கள் எங்கள் நாட்டை தாய் நாடு என்கிறோம் நாங்கள் பேசுகிற மொழியை தாய் மொழி என்கிறோம் நாங்கள் வணங்குகிற தெய்வங்களை பெண் தெய்வங்களை தொடர்ச்சியாக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் பொது தளத்துக்கு பணி செய்ய வருகிற பெண்களை இழிவு செய்வது அவர்களை மிரட்டி அடிபணியை வைப்பது அடிமைகளாக நடத்துவது பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவது இதை எதிர்க்கிறதுனால என் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் திராவிட சிந்தனையாளர்கள் இதற்கு மாற்று கருத்தை வச்சுட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை இதுதான் வந்து உண்மை தான் நாங்கள் சொல்றோம் ஆரியமும் திராவிடமும் ஒன்று தமிழர்களே இதை அறியாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமது வாயில மண்ணு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல கேள்விகளுக்கு நன்றி வணக்கம்